வணக்கம் நண்பர்களே, உணவூட்டம் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இந்த சீரகாய் வரியை வந்து விதைச்சிருந்தோம். அதில் வந்து நல்ல அறுவடையும் வந்துச்சு, அந்த செடியிலேருந்து நல்ல அறுவடையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த செடியிலேருந்து எந்த ஒரு விதையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த செடியும் போயிடுச்சுங்க. சரியாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி வந்து முளைக்குது. அது தானாக முளைச்சிச்சு. அது விதை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஆனால் நட்ட இடத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரமாக தான் அந்த செடி வந்து தானாக வளர்ந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிறுகவர செடி பார்த்திங்கன்னா நல்லா சஸ்டெயின் பண்ணி வளரக்கூடிய தன்மை உடையதுன்னு இயற்கையாகவே தெரியுது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காயும் நம்ம எடுக்கலை. அதுலேருந்து சரி விதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து விதைக்கு விட்டு வச்சுருந்தோம். இப்போது விதைகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த செடியோட விதைகளை தான் பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா காய்கறிகளும் ஒரு ஒரு ரகம் இருக்குங்க. அது பார்த்திங்கனாக்கா எல்லா சூழ்நிலையும் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ரகங்கள் வந்து நிறைய இருக்குது எல்லா காய்கறிலையும். அந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வளர்த்தோம்னா அது கண்டிப்பாக பராமரிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் இயற்கையாகவே இதுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு பூச்சியும் அந்த சீக்கிரம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி ரகங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ரகங்களை நட்டால் கண்டிப்பாக பராமரிப்பு செலவு இந்த பூச்சி கட்டுப்படுத்துறதுல எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்புறம் நம்மளோட உணவு தோட்டத்தில் நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு இன்கம் ஓரியன்டாக போகலான்ட்டு இதுக்கப்புறம் ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு சின்ன இடத்துல எப்படி நம்மளால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த ஒரு கான்செப்டில் போகலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. தேங்க்யூ.